டி டுவெண்டி வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா விசாரஸ் நியூசிலாந்து இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஜெயிச்சு முதல் முறையா டி டுவெண்டி வர்ல்டு கப்பா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப அட்டகாசமா இந்த போட்டி அமைஞ்சிருச்சு இந்த போட்டியில நியூசிலாந்து தோத்ததுக்கான காரணங்கள் என்ன ஆஸ்திரேலியா வந்து எப்படி ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா தொடரை எப்படி அணுகுனாங்க இந்த உலக கோப்பைக்கும் நைன்டீன் எயிட்டி செவன் உலக கோப்பைக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற பத்திலாம் அந்த வீடியோல பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா அமைஞ்சது வந்து அவங்களோட பேட்டிங் தான் குறிப்பா வந்து டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேரோட பேட்டிங் தான் வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்துச்சு சோ அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உலக கப்பையை பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாரு

அந்த மிடில் ஓவர்கள்ல பவுலிங் பண்ண வரணும் ஸோ வந்து மிச்சல் சாட்னர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இசோதி வந்து லெக் ஸ்பின்னர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டரான வார்னருக்கு அகைன்ஸ்டா வீசுறது அப்படிங்கிறது சரியாகவே இருக்கிறாரு அண்ட் வார்னர் வந்து இதே மாதிரியான லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எதிராக வந்து வச்சு பட்டையை கிளப்பிடுவாரு ஸ்ட்ரைக் ரேட்லாம் அவரை பார்த்தோம்னா ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸோ வந்து அப்படியான ஒரு ஒரு கட்டத்துக்கு வார்னர் வந்து கொண்டே வந்திருக்க கூடாது அவர் வந்து பவர் பிளேயரே அவரோட விக்கெட்டை வீழ்த்தி இருந்தா சோ இந்த ஸ்பின்னர்களை வச்சு மிடில் ஓவர்ஸ்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நிறைய பிரசரை வந்து போட்டுக்க முடியும் சோ வந்து ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா வார்னர்ல இருந்ததுனால அப்படி எந்த பிரசனையுமே இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு போட முடியல வார்னரும் ரொம்ப எளிமையாகவே வந்து இந்த ஸ்பின்னர்கள் வந்து எதிர்கொண்டுட்டு போயிட்டாங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த நாலு ஓவர்களையும் வந்து மிச்சல் சாட்னர் அண்ட் இஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நாலு ஓர்ல சேர்த்து மொத்தமே வந்து நாலு டாட் பல்கள் தான் வந்து பெரிய ரீ அளவுல ரெண்டு பேரும் ரன்கள் கொடுக்காட்டியுமே வந்து எந்த விதமான பிரசரையுமே வந்து டேவிட் டார்னர் அண்ட் மிச்சல் மாசர் ரெண்டு பேர் மேலயுமே அவங்களால போடவே முடியல ஸோ வந்து இதான் டேவிட் டேவிடரோட விக்கெட்டை வந்து ஒரு பவர் பிளேக்குள்ளேயே ஒரு போல்ட்டோ சவுதியோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேட்ச் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிருக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து நியூசிலாந்தோட தோழிக்கு தான் காரணம் அண்ட் ஆல் ஆஸ்திரேலியா வந்து இப்ப சாம்பியன் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா வந்து இந்த தொடரை எப்படி அணுகிறாங்க இந்த உலக கோப்பை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு பேட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு பிளேய் தான் கட்டமை வைக்கணும் அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியா வந்து உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட பிளேயிங் லவுண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வரைக்குமே வந்து பேட்டிங் படிக்கக்கூடிய வீரரா இருப்பாங்க அதாவது இருக்கிற பதினோரு பேரில் எட்டு பேர் வந்து பேட்டிங் படிக்கக்கூடிய வீரர்களா வந்து இருந்திருப்பாங்க ஸோ இந்த வேலைக்கு பிள்ளைய வந்து ஒரு இங்கிலாந்து டீம் அதே மாதிரியான ஒரு ஒரு லைனப்போட வந்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அதை ஒரு பேட்டிங்க்கு முழு கவனம் கொடுத்து முழு பலனோட வந்திருந்த அணியை நான் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்து சொல்லலாம் பவுலிங் வந்து கொஞ்சம் குறைச்சல் தான் ஏன்னா வந்து நாலு பவுலர்கள் தான் நாலு மெயின் பவுலரா வச்சுக்கிட்டா அஞ்சாவது பவுலரே இல்லாம ஆல்ரவுண்டர்கள் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நினைப்போட தான் வந்தாங்க சோ வந்து முழுக்க முழுக்க பேட்டிங்கை நம்பி தான் வந்தாங்க பவுலிங்ல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல பேட்டிங்ல நம்ம அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு நம்பினாங்க அவங்க நம்முனது நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து நம்ம செமிஃபைனல் மேட்ச்லயே கூட பாத்துருப்போம் அங்க வந்து ஒரு நாலு பவுலர் தான் இருக்கிறாங்க இன்னொரு பவுலர் சேர்த்துப்போம் அப்படின்னு சேர்த்துட்டு ஏதாவது ஒரு தூக்கி உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து கதையை கந்தலாக இருக்கும் ஆசிரியா வந்து சோழி முடிச்சிருப்பாங்க சோ பேட்டிங் லைன் அப்போ பேட்டிங் லைன் வந்து பேட்டிங் வந்து அவ்வளவு லெந்தா இருக்க தான் அவங்களால வந்து கடைசி வரைக்கும் அத்தனை விக்கெட்டுகள் போன போதும் நின்று வந்து ஆடி வந்து மேட்சை வந்து மேத்யூயர்னாலையும் ஸ்டாயினிஸ்னாலையும் நின்று வந்து ஜெயிக்க முடிஞ்சு அந்த பேட்டிங் டெப் அதான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மிகப்பெரிய பல பலமா இந்த உலக கோப்பையில இருந்திருக்கு ஸோ அவங்களோட வெற்றிக்குமே அந்த பேட்டிங் தான் காரணமாக இருக்குது அண்ட் இந்த ஃபைனல் மேட்ச்ல கூட பார்த்திருப்போம் பவுலிங் வந்து எப்படி வந்து சொதப்புச்சு அப்படின்னு வந்து பார்த்திருப்போம் பேட்டிங்னால ஒரு டேவிட் ஒரு மிச்சல் மார்ஸ் மாதிரியான வீரர்னால வந்து ாங்கல பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த பேட்டிங் டெப்த் வந்து அவங்களுக்கு இந்த உலகக்கோப்பை வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் ஃபைனலி நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்டு கப்புக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேர்ல்டு கப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஓடிஐ உலக கோப்பைகள் வந்து ஐந்து முறை வந்து ஒன் டே வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இப்போ தான் முதல்ல ஜெயிக்கிறாங்க பட் அந்த ஐந்து உலக கோப்பைகள் ஜெயிச்சாங்க இல்லையா ஓடிஐல ஸோ அதில் முதல் உலக கோப்பை எப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஜெயிச்சாங்க ஸோ அந்த உலக கோப்பைக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து கிரேக் சாப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அந்த காலகட்டங்களில் வந்து கிரேக் சாப்பல் வந்து கேப்டன் பதவி விட்டு விலகி ஓய்வுறாரு அந்த நேரத்தில் கேப்டன் பதவி வந்து இவர்கிட்ட வருது அதாவது ஆலன் பார்டர் கிட்ட கேப்டன் பதவி வருது அவர்கிட்ட கேப்டன் பதிவு வந்தோன்னா ஒரு புதுமையான ஒரு அணியை கட்டமைக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆஸ்திரேலியா வந்து தொடர் தோழிகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு டீமாவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து நிறைய ஓடி மேட்சஸ்ல வந்து தோத்து போயிருந்தாங்க ஆஸ்திரேலியா சோ வந்து அந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அந்த டோர்னாமென்ட் ஃபேவரட்ஸாவே வந்து ஆஸ்திரேலியா வந்து இல்ல எந்த டீம் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டது பட்டியல்களில் ஆஸ்திரேலியாவோட வந்து பேரே இருக்காது அந்த ஆஸ்திரேலியாவை யாருமே வந்துடரே பண்ணலாம் பட் அந்த ஆயிரத்தி

டி டுவெண்ட்டி டி டுவெண்டி சீரஸ் அஞ்சு டி டுவெண்ட்டி சீரீஸ் வந்து கண்டினியூஸா வந்து தோத்திருந்தாங்க ஸோ இந்த டீம் மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷனே வந்து இல்ல ஒரு வயசான டீமா இருந்துச்சு முக்கியமான பிளேயர்ஸ்ல வந்து ஃபார்ம்லயே இல்ல ஸோ வந்து இந்த டீம் மேல பெருசா ஒரு இந்தியா இங்கிலாந்து மாதிரியான டீம்ஸ் தான் வந்து உலக கோப்பையை ஜெயிக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கணிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் நடந்தது வேற இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சோ வந்து இதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து அப்படி ஒரு சீனரி இருந்துச்சு அண்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி ஒரு சில நிறைய இருக்கு அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த வேர்ல்டு கப்பை தான் கோஸ்ட் பண்ணாங்க இந்த வேர்ல்டு கப்பையும் இந்தியா தான் வந்து கோஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல யாரு மிச்சல் மாரிஸ் தான் வந்து ஒரு கதாநாயகனா இருந்திருக்கிறாரு இல்லையா ஆஸ்திரேலியா டீமுக்கு அந்த வேர்ல்டு கப்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்க அப்பா வந்து அந்த வேர்ல்டு கப்ல வந்து ஆடி இருக்கிறாரு சோ வந்து இப்படி வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேர்ல்டு கப் வெற்றிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வெற்றிக்கும் வந்து நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்கு சோ ஆஸ்திரேலியா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப நாலு வேர்ல்டு கப்புக்குள்ள வந்து ஓடியில ஜெயிச்சாங்க சோ இப்போ வந்து முதல் முறையாக வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து ஸோ சோ அடுத்து அடுத்தடுத்து நிறைய உலகக் கோப்பைகளை அதே மாதிரியே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்துவோம் நன்றி இன்னொரு விடியில் சந்திப்போம்